Welcome to Tangent Culinaries. இன்னைக்கு வந்து நம்ம pumpkin மைசூர் பாக் பண்ண போறோம். pumpkin ல வந்துட்டு அல்வா எல்லாம் பண்றோம். சோ ஒரு flavored மைசூர் பாக் பண்ணலாமேன்னு சின்ன ட்ரை. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் வந்து பரங்கிக்காய் இல்லனா இந்த ஆரஞ்சு கலர் பூசணிக்காய்ன்னு சொல்லல. அது வந்து ஒரு அரை கப் மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய சைஸ் பூசணிக்காய் தான் நான் வந்து துருவி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அரை கப் கடலை மாவு, ரெண்டு கப் சர்க்கரை. யூஸ்வலா அரை கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை போட்டா போறோம். இப்ப வந்து நம்ம பூசணிக்காவுக்கும் சேர்த்து போடுறதுனால ரெண்டு கப் எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து லேசா ஜலிச்சு எடுத்துக்க போறேன். ஜலிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு அரை கப் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஊத்தி இதெல்லாம் கரைச்சி எடுத்துக்க போறேன். நீங்க பட்டர் இல்லைனா எண்ணெய் கூட, நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்புல ஒரு பேன் சூடு பண்ணிக்கிட்டேன். பேன் காஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல அந்த ரெண்டு கப் சர்க்கரைய சேர்த்துருங்க. ஒரு கொஞ்சமா ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சக்கரை கரையறதுக்காக. நான் யூஷுவலா ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்வீட் செய்யறதுக்கு நீங்க வெள்ளை சர்க்கரையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சக்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு. சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா பம்ப்கின் பேஸ்ட் இதுல ஆட் பண்ணி அதனால மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. இப்படி நல்லா பொங்கி வரணும். ஒரு 5-7 மினிட்ஸ் பாகு அடுப்புல இருக்கட்டும். அதுக்கப்புறமா இப்படி ஸ்டிக்கியா இருக்கணும். நல்லா ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி கையில ஒட்டுற மாதிரி இருந்தாலே போறோம். இதுக்கப்புறம் மணல் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மாவு மிக்சரை ஆட் பண்ணிடுவோம். அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூவஸா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ அனல மீடியம்ல வச்சு நல்லா கிண்டிட்டே இருங்க. சோ பாருங்க, எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகி வேக ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல நெய் ஆட் பண்ணணும். நெய் வந்து ஒரு கப் நெய் எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நெய் எல்லாம் நல்லா குடிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் மிச்ச நெய்யோ. நம்ம ஏற்கனவே ஊத்தின நெய் எல்லாம் நல்லா இழுத்துருச்சு. சோ இப்ப மிச்சம் இருக்க நெய்யும் இதுல ஊத்திடலாம். நம்ம ஊத்தும் நெய் எல்லாம் இந்த சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஊஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பாத்திரத்துல ஒட்டாம இப்படி எல்லாம் ஒன்னா வந்துருச்சு. நம்ம இப்படி பண்ணோம்னா இங்க பாருங்களேன், நிற நிறையா இப்படி வருது பாருங்களேன். இப்ப நம்ம வந்து மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முதலியே நான் வந்து ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கேன். ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ மைசூர் பாக்கு நல்லா செட் ஆகட்டும், அப்படியே விட்டுருங்க. சோ மைசூர் பாக்கு தட்டுல கொட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைசஸ் பண்ணி பீசஸ் போட்டா போதும். சாரி, நான் பீசஸ் போடும்போது வீடியோ சரியா எடுக்கல. கேமரா ரோலிங்ல இருக்குன்னு நினைச்சேன். கடைசியில அது ரெக்கார்ட் ஆகல, அதனால காமிக்க முடியல. பீசஸ் பண்ணதுக்கு அப்புறம் மைசூர் பாக்க பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹியர்ஸ் யோர் பம்ப்கின் மைசூர் பாக். இந்த நியூ ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஞ்சன் கல்னரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.